அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காரு அப்படின்னும், இனிமே அதன் நோக்கி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் பயணிக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது என்ன கட்டளை, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளா தமிழ்நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் சீமான் கட்சியில போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இனிமே பயணிக்க போறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வதந்தி முற்றுமொழிதான் பொய்ன்னு சொல்லிட முடியாது, உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணன் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காரு அப்படின்னா, அது என்ன கட்டளை அப்படின்னா, என்ன நடந்தாலும் நீ பேசுறதை மட்டும் நிறுத்தாத அப்படின்னும், என்ன அடக்குமுறைக்கு உட்பட்டாலும் அண்ணன் உன் பின்னாடி இருக்கன்றத ஞாபகத்தில் வச்சுட்டு தைரியமா பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முன்னாடி மாதிரியே தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும், அரசாங்கம் என்ன தப்பு பண்ணாலும் அதை எதிர்த்து நீ துணிவாக பேசு அப்படின்னும், நானே தப்பு பண்ணாலும் என்னை விமர்சிக்கலாம், அதில் தப்பே கிடையாது அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு கிட்ட அன்பு கட்டளை தான் நான் இனிமேல் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில் பயணித்தாலும் எங்களோட நோக்கம் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னும், கூடிய சீக்கிரமே நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இறுதியாக நமக்கு இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணையில அப்படின்ற விஷயம் புரிய வருது. அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் நோக்கம் ஒன்றாக இருக்கிறதுனால இனிமேல் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னும், ஆனால் பாதை வேறு வேறு தான் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களும் பெருந்தன்மை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன், போக்கில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.